ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு இ டுர் பிளஸ் யூடியூப் சேனல் ஒரு மொபைல் ஃபோன் சாஃப்ட்வேர் பயிற்சி அப்படின்னு பாத்தன ஒரு டாபிக் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதாவது மொபைல் ஃபோனில் வந்து சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிறதுல மொபைல் ஃபோன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதாவது ஹார்ட்வேர் பயிற்சினா என்ன சாஃப்ட்வேர் பயிற்சி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம் அப்போ சாஃப்ட்வேரில் இன்றைக்கி அப்போ என்ன சார் மறுபடியும் நம்ம அடுக்கி வச்சிருக்கீங்களே பாக்ஸாக இருக்கே அதாவது இதெல்லாம் என்ன சார்ன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை பற்றியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மறுபடியும் அப்போ நான் இதை கிளாஸ் எடுக்க வரலன்றதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ நான் இன்றைக்கி நடத்தப்படுற கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸுக்கு அதாவது சாஃப்ட்வேர் கோர்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சிஸ்டம் நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க அசம்பிள் பண்ணுறதா மாட்டுறது கிடையாது ஒரு சாஃப்ட்வேர்க்காக ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படி அரேஞ்ச் பண்ணுனா அந்த டெஸ்டாப்போ லேப்டாப்பில் நம்ம நம்மளோட ஃபோனை யூஸ் பிக்கு எவ்வளோ கனெக்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு அப்போ அதுக்குரிய டிரைவர்ஸ் என்னென்ன வேணும் அந்த சிஸ்டம் ஒரு கம்ப்ளீட்டாக நான் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் இன்றைக்கி ஏன்னா நேற்று ரெண்டு நாள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹார்டுவர் பற்றி பேசியிருப்போம் இப்போ சாஃப்ட்வேர் பற்றி சில நண்பர்கள் சாஃப்ட்வேர் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னங்க என்ன பண்ணியிருக்கோம் சாஃப்ட்வேர் வீடியோஸ் நம்ம இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இ கேரிய பிரச்சனை விருதுல என்ன மாதிரி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யூஎம்டி ஜெட் த்ரீ எக்ஸ் மிராக்கிள் பிஎஸ்டி ஆக்டோபஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் இது என்ன சார் வரிசை பூதாக்கலாம் மஞ்சள்லாம் வச்சிருக்கீங்களே அப்படின்னா என்ன சார் அப்படின் இப்போ சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் நம்ம எதை சொல்லுவோம் அதாவது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஃப்ரீக்குவென்ட்டாக ரீஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் நிறைய டேட்டா வச்சிருப்போம் ஆனால் பேட்டன் லாக் போட்டு மறந்துருப்போம் என்ன லாக் போட்டோம்னே நம்மளுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது என்ன தேவைப்படுது நம்மளுக்கு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் அப்போ தான் ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க அப்போ உள்ள இருக்க டேட்டா அழியாமல் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் பாக்சஸ்னால தான் முடியும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பாக்ஸஸ்னால தான் முடியும் அப்போ அதுக்குரிய பைசா கொடுக்குறோம் அப்போ வந்து நம்ம லாக்குக்கு மட்டும் கிடையாது ஒரு ஃபோனில் வந்து லே ஃப்ளாஷ் பண்ணணும் ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்இ நம்பர் இறைஸ் ஆயிடுச்சு அதெலாம் இல்லீகல் பட் எதுக்கு அந்த இதை பண்ணுறோம் அதுக்குரிய நாலேஜ் வேணுமா வேணாமுறது எப்படி நம்ம க்ளாஸில் கொடுக்குறதை இண்டிவிஜுவலாக மதுரையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நம்ம ஆஃப்லைன் மோடில் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் ஸோ நான் உள்ள அந்த கிளாஸ் அதாவது நம்ம இன்ஸ்டாலேஷன் தான் முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறோம் அதாவது என்னோட சிஸ்டம் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேருக்காக நான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு கம்ப்ளைன்ட் அதை நான் கடை வச்சு ரன் பண்றேன் ஒரு சாஃப்ட்வேர்க்கு நான் தனியாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் இந்த சிஸ்டம் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் எப்படி அது இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபுல் ஃபுல்லாக ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடிய மொபைலை கனெக்ட் பண்ணி ஒயஸ் வாஷ் பண்ண முடியுமா அப்படின்ற பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த பாக்ஸத்தில் எதுக்குன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன் இது யூஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் அதாவது கம்ப்ளீட்லி ஃபார் லாக்ஸ் ஆல் டைப் ஆஃப் பிளாக்ஸ் லாக்ஸ் என்ன எஃப்ஆர் பிளாக் அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் production உங்களோட மொபைல் ஃபோனில் ஜிமிடி பாஸ்வேர்டு மறந்துட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாக் எம்ஏ அக்கௌண்ட் லாக் விவோ அக்கௌண்ட் லாக் சொல்லுவாங்க பேட்டன் லாக் பின் லாக் இந்த மாதிரி லாக்ஸுக்கு பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்மளோட இஎம்டி பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸ் மூலமாக என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம் லைவ் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஐ ரிமூவ் சொல்லி கொடுப்பீங்களா ஐ நம்ம கிளாஸஸில் ஐஃபோன் சர்வீஸில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரதர் கண்டிப்பா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா சொல்லியே கொடுப்போம் ஸோ யூனிட்றது கம்ப்ளீட்டா பா எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய லாக்ஸ் எல்லா விதமான லாக்ஸ் கம்ப்ளைண்ட்டும் இந்த மொபைல் ஃபோனில் நம்ம என்ன பண்றோம் இந்த யூமிடி மூலமா சரி பண்றோம் ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பாக்ஸ் எம்ஆர்டின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் அப்படின்னா ஆல் சைனா பிராண்ட்ஸ் ஓப்போ விவோ ரெட்மி இது எல்லாம் ஓஎஸ் பிளாஷ் பண்றதுக்கு தென் லாக்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு சார் நிறைய விஷயம் லாக்ஸ் தான் இதில் சொல்லிட்டீங்களே சார் அப்ப இதில் என்ன சார் லாக்ஸ்னு சொல்றீங்க ஒவ்வொரு பாக்ஸ்ன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ இந்த பாக்ஸ்ல என்ன பண்ண முடியாது விஷயம் இந்த லாக்ஸுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது அது எப்படி தலப்பாக்கட்டி பிரியாணி அதாவது பிரியாணி ஒரு இந்த ஃபேமஸ் அப்படிலாம் சொல்றோம் அது மாதிரி இந்த பாக்ஸ்ல இதுதான் சார் பெஸ்ட் இப்போ இந்த பாக்ஸ்னா இந்த ஓப்போ விவோக்கு பெஸ்ட் அப்படின்றத சொல்ல போறேன் தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ப்ரோ அதாவது யூஎம்டில ஆண்ட்ராய்ட் ப்ரோ ஜஸ்ட் சேம் லைக் நம்மளோட பாக்ஸ் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டூல் அதாவது பாக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்ல டாங்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹெச்டிசி மாடல் மொபைலுக்கு ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய ஓப்போ விவோ ரெட்மி எல்லா விஷயத்துக்கும் இதுலேயும் கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் என்னென்ன சார் இருக்கும் வாங்க அவன் பயிற்சிக்கு தான் கற்றுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க கண்டென்ட் வேறு இது ஆக்டோபர்ஸ்ன்னு சொல்லுவான் ஒன்லி ஃபார் சாம்சங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்லி ஃபார் சாம்சங் மட்டும் ஆல் சாம்சங் மாடலுக்கு ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணாலும் சரி ஐஎம்ஏட் பண்ணாலும் சரி காம்பினேஷன் எதுனாலும் இந்த பார்த்து வச்சு நம்மளால் பண்ண முடியும் ஸோ அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மிராக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் இது ஆல் சைனா பிராண்ட்ஸ் மொபைலுக்கு எல்லாத்துக்குமே விவோ இப்போ என்ன சார் சைனா பிராண்ட்னா எது சார் பழைய காலத்துல சொன்னீங்களா கிடையாது இப்ப இருக்க எல்லா மாடலுமே சைனா தானே எதுவுமே மேட் இன் இந்தியான்ற பொருள் எதுவுமே கிடையாது இல்லை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்க பொருள்னால சைனா மாடல்ஸ் இல்லாமடலும் சொல்றேன் அதுக்காக யாரும் இது பண்ணிருவேன்னா ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்கள் லாக்கு பேட்டர்ன் லாக் ரிமூவ் பண்றது ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்றது ஒரு மொபைல் ஃபோன் வந்து எனக்கு வந்து ஓஎஸ் கரெக்ட் ஆயிருச்சு அதோட பிட்வேல ரீட் பண்றது இது எல்லா விஷயம் இதில் நம்ம படிக்க முடியும் ஸோ இன்னைக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஒரு சிஸ்டம்ல எனக்கு சாஃப்ட்வேர் நான் வந்து கடை வைக்க போறேன் சார் கடை வச்சுட்டு ஒரு சிஸ்டம் நான் எப்படி ஒரு சாப்ட்வேர்க்காக ரெடி பண்ணும் ஏன் சார் லேப்டாப் எடுக்க போறோம் மொபைலை கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம் இதை தானே சார் பண்ண போகிறோம் கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அதாவது சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுறோன்னா அதுக்குன்னு என்ன பண்ணணும் சிஸ்டம் தனியாக கொடுத்துருக்கணும் சிஸ்டம் தனியாக வச்சுக்கோங்க பெட்டர் எது எதுக்கு தனியாக இருக்கும் தனியாக இருக்கணுமா இல்லையா அதில் உங்களுக்குரிய டிரைவர்ஸ்னால் என்ன அதாவது நம்ம மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா டிரைவர்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியமான அப்போ டிரைவர்னா என்ன சார் ஒரு மொபைல் ஃபோனில் சாரி ஒரு சிஸ்டமில் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் எதுக்காக பண்ணுறோம் ஸோ இப்போ நார்மலாக நம்மளோட மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி உள்ளே இருக்க டேட்டாவோ உள்ளே இருக்க பாட்டோ படமோ ஏற்றுறோம் அதுக்கு நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிட்டு இன்ட்டு நிறைய அதில் விழுவும் யூஸ்பி காம்போசிட் டிரைவர்ஸ் அப்படின்னு விழுவோம் அதெல்லாம் எப்போ யூஸ் ஆகுனா ஒரு மொபைல் ஃபோனை ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க ஒரு மொபைல் ஃபோனில் லாக் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படி இருக்கின்ற சூழ்நிலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி டிரைவர்ஸ்ன்ற ரொம்ப மஸ்ட் அப்போ ஒரு என்ஜினியரிங் மோடில் என்னால் மொபைலில் கனெக்ட் பண்ணுவோம் என்ஜினியரிங் மோடுன்றது டவுன்லோட் மோடுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாடலுக்கும் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் மோட் இடிஎல் மோட் சிப்செட் மோட் ஏடிபி மோடு நிறையா விஷயம் இருக்கு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா சார் இவ்வளோ விஷயம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது சார் ஒரு ப்ரொஃபஷனலாக நான் படிக்கணும் கடை வைக்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம் வந்து படிங்க அதுக்குரிய கண்டெக்ட் நம்பர்லாம் சொல்கிறேன் நான் டிரைவர்ஸ் அப்படின்றது ஒரு மொபைல் ஃபோன் அதாவது ஒரு பிரிட்ஜு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல இருந்து அதாவது இந்த பக்கம் வந்து எக்கறையிலேருந்து அக்கறை செல்வதற்கு ஒரு பிரிட்ஜ் நடுவில் பாலம் இருக்கிற மாதிரி அந்த பாலத்தை ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை அதாவது அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு பாலம் தேவை ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு னா ஒரு சிஸ்டம் டு மொபைல் கனெக்ட் பண்றதுக்கு USB கேபிள் இருக்கும் அது பாலம் கிடையாது அந்த USB கேபிள் அதாவது USB மூலமா சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் ஆகுறதுக்கு இன்ஜினியரிங் மோட்ல ஒரு மொபைல் இன்டர்ஃபேஸ் ஆகுறதுக்கு டிரைவர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் டிரைவர்ஸ்னா அப்போ எப்படி சார் இருக்கும் அது ஒரு சாஃப்ட்வேர் தான் சரிங்களா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஒரே இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் ஏன்னா ஒவ்வொரு மாடல் இருக்குது இப்போ சாம்சங் இருக்குது விவோ இருக்குது ஓப்போ இருக்குது ரெட்மி இருக்குது இல்லை அதிலே சிப்செட் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைல் இருக்குது இதெல்லாம் நான் எப்படி சார் ஒரே இதில் பண்ணுறத தான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒரு சாம்சங் ஃபோனுக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் ரியாஸ் ஐஃபோன் ஸ்டோரேஜ் அப்கிரேட் சொல்லி கொடுப்பீங்களா அதாவது இஎம்சி பற்றி கேட்குறீங்க ஐஃபோன் கிடையாது இஎம்எம்சி ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்றது கண்டிப்பாக இஎம்சி கோர்ஸ் நீங்க டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க சாஃப்ட்வேர் ஆல் மாடல் பாக்ஸ் பட்ஜெட் எவ்வளவு ஆகும் பிரதர் சார் ஆல் பாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப யூன்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நியர்லி ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா வரும் இப்ப எம்ஆர்டின்றது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு நியர்லி எல்லா பாக்ஸும் ஒவ்வொரு பிரைஸ் இப்ப ஏழாயிரத்தி ஐநூறு இப்போ ஆக்டோபர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு அப்படியே பார்த்தோம்னா எல்லா பாக்ஸ் நம்ம வச்சு செட்டப் நீங்கள் வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நான் முப்பத்தஞ்சாயிரம் வரும் சார் மொத்த பாக்ஸ் வேணும் இது முப்பத்தஞ்சு இந்த அஞ்சு பாக்ஸ் இருந்தால் பண்ணிட முடியுமா நூறு சதவீதம் என்னால் எல்லா கம்பெனியும் சரி பண்ண முடியும் அதுதான் ஸோ இப்போ டிரைவர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு நம்மளோட கூகுள் சர்ச் அதாவது நம்மள இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை நம்மளோட சாஃப்ட்வேர் பண்ணுறோம்னா கண்டிப்பாக தேவை அன்லிமிட்டட் நெட் பேக் போடுங்க ஏன்னா ஓஎஸ் ரெண்டு ஜிபி இருக்கும் மூணு ஜிபி இருக்கும் அதெல்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லலாம் அன்லிமிட்டட் நெட் பேக் கண்டிப்பாக மஸ்ட் அப்போ சிஸ்டம் என்ன ரெக்குவயர்மெண்ட் சார் இருக்கணும் என்னோட சிஸ்டம் என்ன ஒரு நார்மலாக ஃபோர் ஜிபி ரேம்ன்றது மஸ்ட்டு சரிங்களா ஒரு பிரிண்டிங் ப்ரௌசர் இருந்தால் கூட போதும் என் ஆஃப் தான் நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம் இல்லை நான் ஹையர் ஹையர் கான்ஃபிகரன் யூஸ் பண்ண தேவை கிடையாது சார் நார்மலாக ஒரு மிஞ்சி போனால் ஐ த்ரீ ஐ த்ரீ ஏன்னா சார் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஓஎஸ் விண்டோஸ் செவன் டென்னும் யூஸ் பண்ணலாம் விண்டோஸ் செவனும் யூஸ் பண்ணலாம் விண்டோஸ் டென் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் அதாவது ட்ரைவர்ஸுன்றது நம்ம வந்து அதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் டிரைவர்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டேன் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு சிஸ்டமில் இன்ஜினியரிங் மூல இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்போ நான் வந்து நான் என்ன பண்ணுறேன் இப்போ சாம்சங்னு ஒரு மொபைலுக்கு வந்து நான் வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதுக்குரிய டிரைவர்ஸை தேடி எடுக்கிறேன் சாம்சங் ஒரு ஜே டூன்னு சொல்லக்கூடிய மாடலையும் வச்சுக்கிறோம் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் சோ அதுக்கு என்ன பண்றேன் ஆண்ட்ராய்டு எம்டி நான் எப்பயும் போற வெப்சைட் இதில் தான் போன்மானெல்லாம் கிடையாது டிரைவர்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கிது ஆண்ட்ராய்டு எம்டிக்கேன்றது நான் போய் என்ன பண்றேன் ஒரு வெப்சைட் இருக்கு அதுல இருந்து டிரைவர்ஸ் டவ் பண்றேன் சோ ஆண்ட்ராய்டு எம்டிக்கேன்னு வெப்சைட் இதில் போயிட்டு டிரைவர் நான் டிரைவர்னா என்னென்னு சொல்லிட்டேன் பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பேக் பண்ணி பாருங்கள் அதாவது டிரைவர்ன்றது இங்கேருந்து நம்ம நடுவில் இங்கே ஒரு இடத்துல இருக்கோம் அந்த பக்கத்து ஒரு ஆற்று ஆறு இருக்குது இங்கிட்ட இருக்குது அக்கறை இக்கரைக்கு போகிறதுக்கு என்ன தேவை நடுவில் ஒரு பாலம் தேவை அதை கனெக்ட் பண்ணுறக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதே மாதிரி தான் டிரைவர்ன்றதும் அதாவது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஃபோன் இன்ஜினியரிங் மூலம் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் மறுபடியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ இதில் டிரைவர்ஸ் ஸோ நார்மல் இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க இதிலேயே நம்ம ஒரு டிரைவர் எடுக்கலாம் யூஸ்பி டிரைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஏதோ ஒரு பர்டிகுலர் மாடல் வச்சுக்கோங்க ஆம் ஏ டென் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் அந்த இப்போ நான் அந்த ஃபோன் என் கையில் இருக்குது அப்போ நான் கனெக்ட் பண்ணணும்னா வெறுமனே ஃபோனை கனெக்ட் பண்ணி நான் பாக்ஸில் கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக முடியாத விஷயம் அதுக்கு நான் ட்ரைவர்ஸ் தேடணும் அது ஒரு மாடல் ஆப் ஏ டென் சொல்லக்கூடிய மாடல் டிரைவர்ஸ் எடுக்கிறேன் என்ன பண்ணுறேன் அது குவால்காம் கம் யூஸ்பி டிரைவர் அது கெட் டிரைவர் கொடுக்குறேன் ஸோ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுன்னு நினைக்கிறேன் நான் அந்த கால் கம் ட்ரைவர் டவுன்லோட் இன் ஆயிடுச்சு அதை என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன் நான் மாற்றி ஸ்க்ரீன்லாம் காட்டுறேன்னா நான் இப்போ ஆன்லைன் கிளாஸ் எவ்வளவு தெளிவா நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நேரடியாக வந்தால் எவ்வளோ இன்னும் நீங்க தெளிவா கற்றுக்க முடியும் ஏன்னா நேரடியாக வந்து படிக்கிறாங்க சார் தூரம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது சார் நான் வந்து தருமபுரி சார் திண்டுக்கல் கடலூர் சார் கள்ளக்குறிச்சி சார் சென்னை சார் எங்கிட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி சார் எது தூரம் ஒரு மேட்ரே கிடையாது நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம தேடி போற தப்பு இல்லை ஒரு மாதத்தை செலவழிச்சு இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க கம்பல் பண்ணல வருவோம் வாங்க முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணி படிங்க ஓகேங்களா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதாவது நம்மளோட சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் அது மாதிரி சாஃப்ட்வேர் ஃபைல் தான் ஸோ அதை என்ன பண்ணுறேன் அந்த மொபைலுக்கு ஒரு டிரைவர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அந்த சாஃப்ட்வேர் நான் என்ன பண்ண போகிறேன் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன ஆகுது அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு அதாவது ட்ரைவர்ஸ் அதாவது அந்த இது குவால்தம் யூஸ்ஃபுட் ட்ரைவர் காமன் காமனா எடுக்கிறது இது சிங்கிளாக ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு மாடல் மொபைலுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இதே இது நான் வந்து எப்படி சார் இது ஒவ்வொரு மாடலுக்கும் நான் எடுத்து தான் பண்ணணுமா அப்படி பார்த்தா ஆயிரம் லட்சக்கணக்கில் மாடல்ஸ் இருக்கே சார் நான் எப்படி சார் இதெல்லாம் ஒன்றா பண்றது கண்டிப்பா இருக்கு அதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதாவது நம்மளோட மிராக்கல் பாக்ஸ் அந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஆல் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்ணூறு சதவீதம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவர்ஸுமே உங்களுக்கு கிடச்சிடும் மெதா தேடி போகணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதை எப்படி இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும் அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அந்த மிராக்கல் ஆல் டிரைவர்ஸ்னு சொன்னான்ல அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறோம்னு சொல்கிறேன் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி லேட் பண்ணிங்கன்னா லேட்டாக தான் ஆகும் ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிராக்கல் ஆல் டிரைவர்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி அது வந்து நம்மளோட ரெட்மி மொபைலாக இருக்கட்டும் இல்லை சாம்சங்காக இருக்கட்டும் விவோ இருக்கட்டும் ஓப்போ ரியல்மி எது வேணா இருக்கட்டும் அப்போ அதுக்குரிய ஒரு பேஸ் பண்ணி டிரைவர்ஸ் எடுத்துவிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இதில் கிடையாது நீங்கள் என்ன மாடல் என்ன பிராண்ட் வேணால் என்ன பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது அக்கௌண்ட்டில் இருக்கிற ஈஸியாக இன்டர்ஃபேஸ் பண்ணி பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியா நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கங்க சரிங்களா ஸோ யாரும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கடைசியாக க்ளியர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அடுத்த ஆல் டிரைவர்ஸ் அதாவது நான் ஒரு மொபைல் ஃபோனில் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போனால் ஆல் டிரைவர்ஸ் மிராக்கல் ஆல் டிரைவர்ஸ் இப்பே சொல்லிட்டேன் அதாவது நீங்கள் ஒவ்வொரு டிரைவராக தேடி எடுக்க தேவை இப்போ கால் கேம் பேஸ்ட் வர மொபைல் சரி எஸ்பிடி ஸ்பெட்ரூம் பேஸாக இருக்கட்டும் மீடியா டெக் பேஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஓப்போ எதுனால இருக்கட்டும் இந்த ஒரு டிரைவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் மாடல் மொபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரியா ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் ஃபோர்டின் செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிடும் டிரைவர்ஸ்ன்ற புரியுதுங்களா தெரியல அப்படின்னா தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணுங்க சார் எனக்கு நீங்கள் சொன்னது பொருள்ல கொஞ்சம் ஸ்லோவா போங்க அப்படின்னு சொன்னாலும் போறேன் ஸோ இது டவுன்லோட் ஆகுறதுக்குள்ள டைம் அடுத்து நான் உங்களை கோர்ஸ் பற்றி சொல்லிடுறேன் மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் பயிற்சி சாஃப்ட்வேர் இஎம்சி ஐஃபோன் நேரடி பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டு பேசலாம் ஸோ மிராக்கல் ஆல் டிரைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிராக்கல் டிரைவர் இன்ஸ்டலேஷன் சோ உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் தெரியாது நான் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொண்டு வரேன் இப்போ உங்க ஸ்கிரீன்ல தரக்கூடியது இதுதான் அதாவது நம்மளோட மிராக்கல் சாப்ட்வேர் அதாவது இது மிராக்கல் ஆல் டிரைவர்ஸ் இது எதுக்கு சார் அதாவது இது ஒரு அபிஷியல் கிடையாது தேர்ட் பார்ட்டி தான் நான் சொன்ன மாதிரி ஒரு டிரைவர்ஸை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா தனித்தனியா ஒவ்வொரு மாடல் மொபைலுக்கும் நீங்க என்ன பண்றீங்க டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணும் இதே இது ஒரு மினாக்கல் ஆல் டிரைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ராண்டு அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஓப்போ விவோ ரெட்மி எல்லா விதமான ப்ராண்டு மொபைலுக்கும் ஒரே சாஃப்ட்வேரில் நம்மளால் என்ன பண்ணணும் டிரைவர் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டால் என்னோட சாஃப்ட்வேர் சிஸ்டம் கரெக்டாக எனக்கு எல்லாமே ட்ரைவர்ஸ் இருக்கும் சார் சில பேர் எதிர்பார்க்கலாம் நினைக்கலாம் சார் நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் சில இதில் டிரைவர்ஸ் கிடைக்கும் சார் நூற்றுக்கு தொண்ணூறு இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நம்ம தேடி டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும் நான் இருக்க லட்சக்கணக்கான மொபைலுக்கும் நான் என்ன பண்ண சொல்லுவோம் உங்கள் ட்ரைவர்ஸ் பண்ணலாம் பண்ணல ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட மாணவர்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சிஸ்டமில் வந்து நான் ரெடி பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்க்காக அப்படின்னா இதுதான் இதுவும் ஃபர்ஸ்ட் மெத்தட் டிரைவர் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா எனக்கு சும்மா ஃபோனை கனெக்ட் பண்ணி கனெக்ட் ஆகலன்னு சொல்கிறதுக்கு அதோட ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதிலே இருக்குது பாருங்கள் இன்ஸ்டால் மிராக்கல் ஈகிள் பாக்ஸ் டிரைவர் அது மிராக்கல் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டிரைவர் இன்ஸ்டாலேஷன் அடுத்து எம்டி கே டிரைவர் எம்டி கே அப்படின்றது பார்த்திங்கன்னா மீடியா டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட் செட் ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போ நம்மளோட சிஸ்டம் தேர்ட்டி டூ பிட்டா சிக்ஸ்டி ஃபோர் பிட்டா நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் அது எங்கே சார் பார்க்குறது சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் தேர்ட்டி டூ பிட்டா சிக்ஸ்டி ஃபோர் பிட்டா அதில் நான் அதுக்குரிய வீ காம் ட்ரைவர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் அதாவது என்னோட வீகாம் டிரைவர்ஸ் அப்படின்றது தான் ஃபினிஷ் ஸோ அடுத்து மிராக்கல் டிரைவர்ஸ் அது க்ளோஸ் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிடலாம் மறுபடியும் ஸோ அடுத்து தான் வீக்காம் டிரைவர்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்து எம்டிக்கே அதர் ட்ரைவர்ஸ் அதாவது எம்டிக்குன்னு சொல்லுவது மீடியா டெக் சிப் செட் அதாவது மீடியா டெக் பேஸ் பண்ண வரக்கூடிய எல்லா மாடல் ஏன்னா ஓப்போலையும் இருக்குது விவோவில் இருக்குது ரெட்மியில இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ அது பேஸ் பண்ணி வரக்கூடிய மாடல் அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு எம்டிக்கு ட்ரைவர்ஸ் எஸ் உங்கள் ஸ்க்ரீனில் என்னென்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஸ்க்ரீனை உங்களுக்கு மாற்றிக்கிறேன் ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வரும் ஜஸ்ட் க்ளிக் நெக்ஸ்ட்டு ஸோ என்னோட டிரைவர்ஸ் இன்ஸ்டால் அதாவது மீடியா டெக் சொல்லக்கூடிய சிப்செட் சிப்செட்னா ஐசி சிபிஐசி அதனால் ஸ்னாட்ராகன் குவால்காம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மீடியா டெக் பேஸ்ட் வரக்கூடிய மொபைல்ஸுக்கு அதுக்குரிய டிரைவர் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி இதுன்ட்டு வருது ஆல்ரெடி டிரைவர்ஸ் அம்மாவில் இருக்கு சிஸ்டம்ல அதனால உங்களுக்கு என்ன ஆகுது இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுது ஸோ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் இப்போ நீங்கள் வந்து மீடியாடெக் பேஸ் பண்ணி வருது இதே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டியல் சொல்லக்கூடிய சிப்செட் அந்த சிப்செட் பேஸ் பண்ணி வரக்கூடிய டிரைவர்ஸ் அடுத்து எஸ்பிடி டிரைவர்ஸ் எஸ்பிடின்றது ஸ்பெட்ரம் பேஸ்ட் சிப்செட் டிரைவர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்க்கும் எல்லா டிரைவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரே சாஃப்ட்வேர்ல கொடுத்துருக்காங்க நாம் சாப்ட்வேர் மார்க்கெட்டிங்ல ஈஸியா ஒரே சாப்ட்வேர் மூலமா எல்லா விதமான டிரைவர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டா நம்மளுக்கு சாப்ட்வேர்ல ஃபிளாஷ் பண்றதோ இல்ல ஒரு அக்கௌண்ட் லாக் எடுக்கிறதோ ஒரு வேற என்ன சொல்லலாம் கண்ட்ரி லாக் கண்ட்ரி லாக்ன்றது ஃபாரின்ல பயன்படுத்தின மொபைல் இங்கே கொண்டு வர முடியும் இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம் பண்ணால் அது வந்து நம்ம நெட்ஒர்க் காட்டாது அதுக்கு பேர் கண்ட்ரி லாக்னு சொல்லுவோம் ஸோ அதை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம சில கிரெடிட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம் லாக் ரிமூவ் பண்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நம்மளோட பயிற்சியில இண்டிவிஜுவல் ட்ரைனிங் அதாவது ஆல் பிராண்ட் மொபைலா இருக்கட்டும் எந்த பிராண்ட் மொபைலா இருந்தாலும் உங்களோட கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் ட்ரைனிங்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மதுரையில இகேஆர் பிளஸ் நிறுவனம் அப்போ சாஃப்ட்வேரில் முக்கியமான ஒன்று நீங்கள் பார்த்தது டிரைவர் இன்சலேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க டவுட்ஸ் கேளுங்க அதாவது டிரைவர்ஸ் சொல்லிட்டேன் முக்கியமான ஒன்று ஒரு சிஸ்டம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாடல் மொபைல் டிரைவர்ஸ் இருக்கணும் அப்போ எல்லா மாடல் மொபைல்ஸ்க்கு டிரைவர்ஸ் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நம்மளோட மிராக்கல் ஆல் யூஎஸ்பி டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மிராக்கல் ஆல் யூஎஸ்பி டிரைவர்ஸில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அதாவது ஆல் யூஸ்பி டிரைவர்ஸ் இந்த மிராக்குன்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டில் போய் டிரைவர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எல்லா பிராண்ட் மொபைலுக்கும் அதாவது சிப்செட் செட் பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் டிரைவர்ஸ் கிடச்சிரும் ஒரே சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் என் சிஸ்டமில் வந்து மொபைல் கனெக்ட் பண்ணுறேன் நான் ஒரு ஃப்ளாஷ் பண்ண போகிறேன் ஒரு லாக் எடுக்க போகிறேன் ஒரு ஐஎம்ஐ நம்பர் எடிட் பண்ண போகிறேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஓஎஸ் ஃபைல் கரெக்ட் ஆகிடுச்சு அது பிட் ஃபைலில் எடிட் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரூட் பண்ண போகிறேன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி டிரைவர்ஸ் இல்லாத பற்றி சிங்கிள் நீங்கள் ஃபையலாக நீங்கள் என்ன பண்ணுங்க கூகுள் சர்ச்சில் எடுத்து பண்ணிருங்க ட்ரைவர்ஸ்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் அந்த ஃபஸ்ட் க்ளாஸ்ல ஒரு ட்ரைவரை பற்றி சொல்லியிருக்கேன் இதை பற்றி மேலும் டீட்டெயில் வேணும்னா நம்ம கிளாஸுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து உங்களோட சந்தேக நேரங்கள் எதுனாலும் கேட்கலாம் ஏன்னா க்ளாஸஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் எதுனாலும் கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்கள் டீட்டெயில்ஸ் என்ன நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எந்த ஊர்னு நம்மளுக்கு தெரியல நீங்கள் எந்த ஊர் பிரதர் ரியாஸ்டெக் எந்த ஊர் நீங்கள் வந்து பா நேரில் கூட வாங்க விசிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டே எடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக செகண்ட் டே கூட பே பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி இப்போ ஏன் நம்ம இதில் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் இப்போ யூடியூப்லேவோ பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன வச்சுருக்கேன் அதாவது உங்களால் ஆன்லைனில் பார்க்க முடியுதா அப்படின்ற விஷயம் தான் ஒன் செகண்ட் டேட்டா லேட் ஆகுது ஸோ நம்மளோட பயிற்சி எல்லாமே ப்ராக்டிக்கல் பயிற்சியாக மதுரையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேலும் தகவலுக்கு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்னா கமெண்ட்ல கமெண்ட் செஞ்சு டைப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் கொடுக்குறது எல்லா டீல் சொல்கிற ரெடியாக இருக்கேன் ஸோ இன்னைக்கு சாஃப்ட்வேர் பற்றின ஒரு வீடியோ அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் நான் ஸோ சாஃப்ட்வேருக்கு அடுத்த முதல் ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் கம்ப்ளீட்டாக ஒரு கற்றுக்கிட்டீங்க அப்போ அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா சார் கிடையாது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் வாங்க ஹார்ட்வேர்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கங்க ஹார்ட்வேலில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சாஃப்ட்வேரில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன எது ஹார்ட்வேர் கேட்டகரி எது சாஃப்ட்வேர் கேட்டகரி பிரிக்கிறது இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே ஃபைன் அப்படின்னா என்ன பண்ணுங்க மறுநாள் கூட ஜாயின் பண்ணி படிங்க ஏன்னா எடுத்தோன்னே எல்லாரும் என்ன பண்றோம் நான் ஆசையில் வந்து ஹார்டர் சாப்பிட் ரெண்டுமே படிக்கிறேன் ஃபஸ்ட்டு தெரியணும் எனக்கு சிஸ்டம் நாலேஜ் ஒன்று மஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ டிரைவர்ஸ் சொல்றேன் அந்த டிரைவர்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் அந்த டிரைவர்ஸ் எதுக்கு சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் மாதிரியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதோட ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இதோட நம்ம வெப்சைட் எல்லாமே நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் ஓகேங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களை டவுட் கேட்கலாம் இல்லை இல்ல கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சா பிள்ளையன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம் ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்ல இப்ப நாளைக்கு இடம் கிளாஸ் அடுத்த ஒரு ஹார்ட்வேர் பத்தி பேசலாம் சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம் அடுத்து இஎம்சி பத்தி பேச போறோம் நாளைக்கு ஒரு இஎம்சி பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன் ஒரு ஐசி ரீபால் பண்ணி காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் சோ நாளைக்கு இஎம்சி கிளாஸ் கூட வச்சுக்கலாம் சோ அந்த நேரத்தில் நம்ம மைண்ட் எப்படி இருக்கோ அப்படி பண்ணிடுவோம் சரிங்களா இல்லை சார் நான் க்ளாஸ் ஆகவே கற்றுக்கணும் ரெகுலர் பயிற்சிக்கு வாங்க சரிங்களா என்ன ரெகுலராக நாங்கள் ஒரே டாபிக் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் சிலபஸ் வைஸ் பண்ணால் நம்ம படிக்கணும் ஸோ இதுக்கு உங்களுக்கு சார் நான் தூரம் சார் எனக்கு டைமிங் இல்லை சார் அப்படின்றவங்க தான் நம்மளோட மொபைல் ஹார்ட்வேர் வீடியோஸ் இருக்குது தாராளமாக அதை வாங்கி படிங்க மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு தீபாவளி ஆஃபரில் அதை வாங்கி படிங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எப்போனாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கிளாரிஃபை பண்ணுவோம் நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா போக ஆன்லைன் கிளாஸ் வரக்கூடிய அக்டோபர் பதினஞ்சு தீபாவளி முன்னாடி அக்டோபர் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்கிற அதுக்குரிய அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன் பயிற்சின்னு ரொம்ப 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 ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஸோ மூளைக்கு மூளை கடை வந்தாலும் சரி யாரு பெஸ்ட் அந்த இடத்துல சரிங்களா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் எல்லா கடையும் இருக்கத்தான் செய்யும் நம்ம இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகத்தானே செய்கிறோம் அது மாதிரி நம்ம ஃபீல்டில் யார் ஒரு டெட் கண்டிஷன் சரி பண்றா இல்ல யார் ஒரு மொபைல் போன டேட்டா அழியாமல் எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி சர்வீஸ் தான் ஏர்ன் பண்றாங்க சார் மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏர்ன் பண்றாங்க சரிங்களா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி மொபைல் அவ்வளவு கூட படிச்சுட்டு அவ்வளோ பிசினஸ் நாலேஜ் ஏன்னா படிக்கும்போதே சார் ஃபீஸ் இவ்வளோ சொல்றீங்களா சார் வாங்க சார் படிக்கும்போது ஏன் பண்ணலாம் சார் நான் தான் சொல்றேன் ஓப்பன் சேல படிக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர் டிஸ்பிளே கொடுத்தாலே போதும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் டிஸ்பிளே மாத்திரம் கொடுத்தா ஒரு டிஸ்ப்ளே கிளாஸ் டூ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருது அதுக்கு அழகாக டச் சப்ரேட்டரில் பிரிக்க பழகிட்டீங்க அப்படின்னா டச் கிளாஸ் வெறும் நூறுரூவா தான் நீங்கள் திருப்பி ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஓசி மிஷின் பழகு நீங்கள் அப்படின்னா ரெண்டாயிரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் அஞ்சு பீஸ் மாற்றிங்கன்னா எஸ்ஆல்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பத்தாயிரம் ரூபா நீங்கள் வந்து கெட்டின பீஸ் எடுத்துடலாம் மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் பயிற்சிக்கு நேரடியாக அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் ஆஃப்லைனில் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் ஸோ அந்த ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை இதுலேயே நம்ம சொன்னோம்னா வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு க்ளாஸோட டீட்டெயில் நீங்கள் கேட்கலாம் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படியே கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் மெசேஜ்லேயும் டைப் பண்ணலாம் தப்பே கிடையாது உங்களோட ரிவ்யூஸ் மஸ்ட் ஏன்னா அப்போ நாளைக்கு என்ன பண்ணணும் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணி எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே சோ நீங்கள் ஒரு செஷன் என் பண்ணலாம் இருக்கேன் ஓகே பாய் 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 ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் கொஞ்சம் நெட்வொர்க் எரர் ஆகிட்டே இருக்குது இருக்கு பாய் 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 பாய்